வணக்கம், நான் ரைட் மெடிடேஷன்லேருந்து ஷஃபி. நிறைய விஷயங்கள் பார்த்தே இருக்கும். இந்த யூடியூப்பில் உங்களுடைய சேனலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே யூடியூப் இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்குற வீடியோஸை நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட அதுக்கான ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஃபஸ்ட் உங்களுடைய இமெயில் இருக்கும் கண்டிப்பாக. அந்த இமெயில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்னு வரும். அந்த யூடியூப் வந்த பிறகு உங்களுக்கான சேனல் நீங்கள் எப்படின்னா உங்களுடைய யுவர் சேனல் கொண்டு போயிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய சேனல் வந்துடும். உங்களுக்கு இருந்தால் வந்துடும், இல்லை அப்படின்னா. ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் போன பிறகு அதில் ஈஸியாக பார்க்கலாம் நம்ம என்னென்ன இருக்குது, எது என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். இங்கே செட்டிங்ஸ் வந்த பிறகு அதில் இந்த கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஒரு ஓப்பன் ஆகும். அந்த விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சி ஆல் மை சேனல்ஸ் ஆர் கிரியேட் எ நியூ சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்க புது சேனல் கிரியேட் பண்ணி ஏற்கனவே இருக்க சேனல்ஸ் வந்துடும். புது சேனல்னால் இங்கே கிரியேட் பண்ணி என்ன பேர் வேணும், என்ன வேணும், அந்த பிராண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் லைவ் பண்ணுறதை பற்றி பின்னாடி இருக்க வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இதில் நீங்கள் அப்பப்போ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோஸை நீங்கள் வந்து வேறு எங்கே வேணாலும் லிங்க் கொடுத்து பார்க்க வைக்கலாம். ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். இல்லை வேறு யாராவது கஸ்டமர் இருந்தாங்கன்னா உங்களுடைய சேனலுடைய ஐடியை கொடுத்து youtube.com/ உங்கள் பேர் அதை போட்டு கொடுத்து அவங்கள பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வீடியோஸை அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் கொடுத்தோம். ஸோ வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாங்கள் கூட அப்லோட் பண்ணித்தரோம். இந்த மாதிரி வீடியோவை யூடியூப் மூலமாக நீங்கள் ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. நன்றி, வணக்கம்.